வலிபலத்தை சொல்வதற்கு வழிவகுத்து அன்றாக ஏழை மக்களுடைய வாழ்க்கையிலே விளக்கை அமைப்பதற்காக எப்பொழுதுமே திமுக ஆட்சி வந்தால் இருந்தால் கண்டு கட்டாகும். ஆனால் இந்த முறை அதையெல்லாம் தாண்டி மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களுடைய வாழ்வாக ஒரு நிமிஷம் உட்கார்ந்தை உயர்த்தி இந்த தினம் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மக்கள் மீது வரியை சுமத்திருக்கிறார்கள். இதை கண்டிக்கின்றவர்களாக தமிழகம் முழுக்க இன்று 60 இடங்களிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினை மின் கட்டண உயர்வை திறந்த பெற வலியுறுத்தி ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் எங்கே பாரதிய கட்சி என்று கேட்பவர்கள் இன்று எங்கே ஆட்சிக்கு வந்துடுவோம் என்று பகிர்ந்து போய் கேட்கிறார்கள். தமிழகத்தில் பாரதிய கட்சியை நாங்கள் காவல்துறை மாற்றம் என்றவர்கள் இன்று எங்கே வேறொன்று விடுவோம் என்று அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மாபெரும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு சூறாவளி பிரச்சாரம் செய்து மக்களுக்கு திமுக செய்கின்ற திருமொழிகளையும் ஊழல்களையும் பட்டியலிட்டு மக்களுக்கு காட்டி வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த இடத்தில் தமிழகத்தில் நாங்கள் திமுகவை கண்டித்து காங்கிரஸை கண்டித்து நாங்கள் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் உறுதிப்பாடு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். பழைய பாஜக தமிழகத்தில் இது அண்ணாமலை அவர்கள் தலைமையிலே ஒரு எழுச்சி பாஜகவை உருவாக்கி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து கண்டன உரையாற்றிருக்கின்ற ஓபிசெனியுடைய மாநில தலைவர் இந்த மண்ணின் மைந்தர் அறிவிக்குரிய அண்ணன் சாய் சுரேஷ் அவர்கள் பொதுச் செயலாளர்கள் புலாளர்கள் தமிழகத்தில் எங்கெல்லாம் மனிதர் இருக்கின்றதோ இந்த தேசத்துடைய மக்களுக்கு இந்து மக்களுக்கு எல்லாம் எங்கெல்லாம் மனிதர் இருக்கிறதோ அங்கெல்லாம் என்னுடைய எழுத்துறைய மூலமாக எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற மனிதத்துடைய மாநில செயல் உறுப்பினர் கல்யாணராமன் ஜி அவர்கள் இங்கிருந்து முன்னின்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள் என் நாட்டாக இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையே அனுமானப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நகரத்துடைய தலைவர் பார்த்திபன் அவர்களே அவருடைய சகாக்களே கடலூர் மாவட்டம் தமிழகத்தில் பாரதிய கட்சியில் எப்பொழுதெல்லாம் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அறவழி போராட்டங்களும் நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் பெருந்தலாகத் தந்து அதை மெய்ப்பிக்கின்ற வகையில் நடத்திக் கொண்டிருக்கின்ற பாரதிய கட்சியுடைய நரேந்திர மோடியின் எல்லாமே தம்பிகளே தங்கிகளே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் சுற்றி இருக்கும் வெயிலை சூரியனை விளக்க வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு இங்கே வருகின்ற எதிர்ப்பு சகாக்களை உங்கள் அனைவரையும் வணங்கி 50 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் தமிழகத்தில் ஆற்று மணலை கொள்ளையடித்தார்கள், மலையை கொள்ளையடித்தார்கள், மக்களுடைய வரைபடத்தை எல்லாம் கொள்ளையடித்தார்கள், கோயில் இந்த சிலைகளை எல்லாம் கொள்ளையடித்தார்கள். எப்பொழுதெல்லாம் அவருடைய குடும்பத்தை உயர்த்த வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லிக் கொண்டிருப்பது இதுதான் திராவிட மாடல் திராவிட கட்சியினுடைய கலவாணித்தனம். அப்படி இந்த முறை நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார், கருத்து கட்டாச்சிங்க அப்படின்னு சொன்ன உடனே அணில்கள் அதிகமாக இருக்கிறது சொன்னார். அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பாளர். அது போல அணிவகுப்பில் பணிபுரிந்த அணில் பாலாஜி அவர்கள் சொல்கிறார், மின் கட்டணத்தை நாங்கள் உயர்த்தவில்லை, மத்திய அரசின் நிர்பந்தத்தால் தான் மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறோம் என்று சொன்னார். அதுவும் சாதாரண வகையில் நிர்பந்திக்கவில்லை, 28 முறைகளுக்கு தபால் கொடுத்திருக்கிறார்கள். 28 முறை
ஞானம் இல்லை என்று ஒரு மாய தோற்றத்தை, ஒரு பொய்யை, ஒரு புறத்தை செஞ்சு கொள்ளாதவர்கள் மீடியாக்களுக்கு மத்தியிலே ஒரு பச்சை பொய்யை சொல்கிறார். ஒரு மொழியாக 1 கோடி நடுத்தர குடும்பங்கள். அப்ப ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு இருக்கிறாங்கன்னா, நம்முடைய கணக்கு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதி 221 சொன்னாங்க, அனைத்து அண்ணா கழகம் 2 வாரத்துக்கு 1 முறை மின் கட்டணத்தை கணக்கிடுவார்கள். இதை நாங்கள் மாற்றி மாதம் 1 முறை நாங்கள் மின் கட்டணத்தை கொண்டு வருவோம், கணக்கிடும் முறையை கொண்டு வருவோம். அப்ப நாங்கள் மாதம் 1 முறையை கொண்டு வந்தால் உங்களுக்கு குறைந்தபட்சம் 500 முதல் 1000 வாழை மிச்சமாகும் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதியை தந்தார்கள். அதனை ஓராண்டமாக இருந்து என்ன தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. இப்பொழுது யூனிட்டுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, 200 யூனிட் வரை இலவசம் என்றார். 100 லிருந்து 200 வரை 27.50 ரூபாய் உயர்வு. 2 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 45 ரூபாய். இந்த மின்கட்டண உயர்வு அடித்தட்டு மக்களுக்கு இப்ப முடியாது. மாநிலங்களை மானியத்தை பிரிச்சு
இருக்கிறோம். அவர் கேட்கறதெல்லாம் யூனிட் எப்படி செலவழிக்கிறது, எப்படி செஞ்சா சரியாகும் இதை சொல்லுங்க. இதை சொல்ல போனா திராவிட தேர்தல் கழகம் ஒரு மாயை ஒன்று பண்ணி இன்னைக்கு மத்திய அரசு மேல குறை சொல்லி இன்னைக்கு மின் கட்டணத்தை வைத்திருக்கிறார்கள். பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, நரேந்திர மோடி அவர்கள் உலகம் பட்ட முன்னேற்ற எட்டாண்டு காலம் இந்த தேசத்திலே ஒரு பொற்கால ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். எட்டாண்டு காலம் செய்திருக்கிறார்கள். எத்தனை பல முக்கால திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒரு கணக்கு போட்டு பாருங்க, தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகள் எல்லாம் இருக்கிறதா, நரேந்திர மோடி சாதனைகள் இருக்கிறதா பிரிச்சு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெறும் சோதனைகளை மட்டுமே தந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு யோசனையோடு நரேந்திர மோடி அவர் தந்திருக்கிறார். வீடுகளை இலவச கழிவறை நரேந்திர மோடி அவர் தந்திருக்கிறார். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நரேந்திர மோடி அவர் தந்து கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு செல்வராக சேமிப்பு திட்டம் நரேந்திர மோடி அவர் தந்து கொண்டிருக்கிறார். உஜ்வாலாக கேஸ் இணைப்பு நரேந்திர மோடி அவர் தந்து கொண்டிருக்கிறார். ஓய்வூதிய திட்டம் நரேந்திர மோடி அவர் தந்து கொண்டிருக்கிறார். கிராமங்களில் இருக்கக்கூடிய சாலை வசதிகளை நரேந்திர மோடி அவர் தந்து கொண்டிருக்கிறார். கல்வி மானியம் நரேந்திர மோடி தந்து கொண்டிருக்கிறார். எப்படி எல்லா திட்டங்களுமே வீடு கட்டத்திலிருந்து விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்ததிலிருந்து இலவசமாக கழிவுகளை கட்டி கொடுப்பதிலிருந்து விவசாய விலங்குகளை பாதுகாக்கிறது, விவசாயிகளுக்கு யூரியா மானியம் கொடுத்ததிலிருந்து அத்தனை திட்டமும் நரேந்திர மோடி அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார். உன்னால் ஒரு திட்டம் கூட்டு வைக்கிற அவரே சொல்றாரு.
மினிஸ்டர் சொல்றாரு. தேர்தல் நடக்கும் போது போன பிரதமர் சீக்கிரம் போயிட்டாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோமே தள்ளுபடி பண்ணுவோம் சொல்றாரு. அவரே சொல்ற உள்ளார மக்கள் ஏமாந்து எத்தனை 1000 ரூபாய்க்கு போய் நகை அனுபவிச்சாங்க. மூன்று வங்கிகளே திமுக அரசுக்கு மட்டும் பார்த்து தள்ளுபடி பண்ணாங்க. மக்களுடைய நகை இன்னும் முடுங்கி போய் கிடைக்கிறது. மூன்று வங்கிகளே மக்கள் வாக்களித்தார்கள், இன்னைக்கு தலையை துண்டு போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதனால சமூக சமூக இன்னைக்கு மின் கட்டண உயர்வு என்பது ஒரு சாதாரணமான இன்னைக்கு தெரியும். ஆனால் 2 மாதங்களுக்கு பின்பு மக்கள் நடுநிலை கலந்து போட போகிறார்கள். 5 ரூபாய் கட்டணம் 1500 ரூபாய் கட்ட போறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்றத்தினை உடையாக தமிழக அரசு திரும்பப்பட வேண்டும். பொய்யான தகவலை சொல்லி மத்திய அரசாங்கத்தின் மீது வீணாக பள்ளி போடுகின்ற இந்த போக்கினை உடையாக நிறுத்த வேண்டும். இதுதான் என்னுடைய நோக்கம். நாங்கள் 31,811 கோடி நாங்கள் 11 லட்சம் கோடி நாங்கள் தரோம், மானியம் கொடுக்கிறோம். மானியம் கொடுத்தோம் நீ சொல்ற மானியம் வரலன்ற நாங்கள் ஜிஎஸ்டி தொகையை பல கொடுக்கிறோம், கொடுத்து நீ வரலன்னு சொல்றேன். அப்ப இவ்வளவு பணத்தை நாங்கள் திமுக அரசு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யவே செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் இல்ல, அவங்க குடும்பம் ராஜ்யபாக வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த அவங்களுடைய மந்திரிமார்கள் ராஜ்யபாக வாழ்க்கை வாழ வேண்டும். இதுதான் அந்த குடும்பத்துடைய நோக்கம். மக்களை பற்றி சிந்திப்பதில்லை. ஆனால் மாறாக நரேந்திர மோடி அவர்கள் மக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கொரோனா காலத்தில் பார்த்த 2 ஆண்டு காலம் உலகமே சந்தித்து பயணம் கொண்டாட. ஆனால் எல்லா விவசாயிகளுக்கு தெருவோட கடை வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு
எந்த ஒரு வைப்பு தொகை இல்லாம, எந்த ஒரு ஜாமீன் இல்லாம தெருவோட கலைஞர்கள் எல்லாத்துக்கும் முத்ரா லோன் கொடுத்திருக்காங்க, கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஒரு முறை முத்ராவில் 10,000 ரூபாய் வாரியை கட்டிட்டீங்கன்னா அடுத்த முறை 20,000 ரூபாய் பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. இதுதான் நரேந்திர மோடி அரசாங்கம். கொரோனா கொண்டாட மாவட்டம் வருகின்ற போது அந்த லோனு கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்க வாங்கி பார்க்கலாம். இப்படி மக்களை ஆதரிக்கின்ற அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம். இதுக்கு மேலாம் நீங்க தெரிஞ்சுடுங்க. நாங்கள் கேட்பதெல்லாம் மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற போதும். நாங்க வேற வெற்றுமக்களை வன்மமாக பேசவில்லை. எது மேலும் உங்களுக்கு கேட்கறீங்க, கொடுத்த வாக்குறுதியை தயவு செய்து காப்பாற்றுங்கள். மக்களுக்கு தெரிந்திருக்கின்ற அந்த மின்சார கட்டண உயர்வை தடுத்து நிறுத்தி உடனே வாபஸ் பெறுங்கள், வாபஸ் பெறுங்கள் என்று சொல்லி வாய்ப்பு நிறுத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.